ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி உதிர்தலை தடுக்கக்கூடிய ஒரு ஹோம்மேடு ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முடி உதிர்தலுக்கு வந்து நிறையவே காரணம் இருந்தாலும் முதன்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் வந்து ஆயில் வைக்கிறதே கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா தலையில் ஆயில் வைக்கிறதுனால முக அழகு பாதிக்கும்னு வைக்கிறதே இல்லை, ஆனால் அதுவே முடியோட ஆரோக்கியத்தை வந்து பாதிச்சிட்ருக்கும். அதை சரி பண்ண இந்த ஹேர் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலுக்கு நம்ம வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலை, வேப்பிலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி, மருதாணி, நெல்லிக்காய், ஆலோவேரா, சின்ன வெங்காயம், இது எல்லாமே நான் இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து நான் 1.5 லிட்டர் ஆயில் பண்ணுறதுக்காக நான் வந்து இது எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப பலன் தரக்கூடியது. அது மட்டுமல்லாமல் தலையில் வந்து ஒருவித குளிர்ச்சியை வந்து இது ஏற்படுத்தும். அதனால் வந்து முடி உதிர்தலை வந்து இது ஈஸியாக தடுத்துரும். இளநரை, பொடுகு, பிளவுபட்ட முடி, இது எல்லாமே இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால சரியாயிடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காயை விதையை வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிரைண்ட் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நாம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து ஆலோவேரா, இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் கடையில் விற்கிற ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நெல்லிக்காய், இதையும் போட்டு நல்லா நாம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாம் எண்ணெய் காய்ச்சிற பாத்திரத்தை வந்து நம்ம ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய்க்கு இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து அதில் போட்டுடலாம். அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே சுண்டி வரணும். இந்த மாதிரி கலரிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆயில் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அதிகமான அளவு பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கலரிட்டே வாங்க பாருங்கள். தண்ணி ஃபுல்லாகவே சுண்டிடுச்சு, கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை அதில் சேர்த்துக்கலாம். நான் 1.5 லிட்டர் எடுத்திருக்கேன், அதை அப்படியே அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்து ஊற்றுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் போடுறேன். இது வந்து ரஃப்பான முடியை வந்து சாஃப்டாக்கும். ஸோ அதனால் இதை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெட்டிவேர் எடுத்துக்கோங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வாசனைக்காக. இதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த ஆயில் வந்து நல்லா கொதி வரணும். அந்த சாறு ஃபுல்லாகவே அதில் இறங்கணும். அந்த ஆயிலில் கொஞ்சம் கலரிட்டே இருங்க. ஆயிலோட கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிட்டு வரணும். அந்த மாதிரி கொதிச்சுட்டு வரணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹேர் ஆயில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் ஆயிலுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டெய்லி கூட யூஸ் பண்ணலாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.